Hi friends, welcome to Mom's Tree. Friends, iniki manna health mix vachi oru easyana sathu maavu laddu eppadi seiradhunu paakalam. Romba healthyum kuda pasangalukku namma evening la indha mari snacks senju kudukalam. Sathu maavu laddu seiradhukku 1 cup sathu maavu, 1 cup vellam, 1/2 cup nei eduthirken. Neiye na vandu uruki eduthirken. ஃபஸ்ட்டு மன்னா ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவை ஒரு பேனில் 3 நிமிஷம் வறுத்துக்கணுங்க. அடுத்து வெல்லம் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். 1 கப் சத்து மாவை பேன் சூடானதும் 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து விடலாம். கை விடாமல் வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வரங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போது வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். வெல்லம் 1 கப் சேர்த்துருக்கேன், அது மூடுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து கரையட்டும். இதில் பாதி தான் தேவைப்படும் உருண்டைக்கு, மீதியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். வெல்லம் வந்து கரைஞ்சிடுச்சு, இது வந்து ரொம்ப திக்காலாம் ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது வெள்ளை சிரப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடலாம். நான் ஸ்பூனில் கிளறி விடுறேன், ஏன்னா வந்து சூடாக இருக்கும். வெள்ளம் சிரப்பு கலந்துட்ட பிறகு நான் லாஸ்ட்டாக வந்து நெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் வந்து தனியாக நெய்யில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி சத்து மாவுலே முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம மெதுவாக உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்த தேவையில்லை, மெதுவாக உருட்டினா போதும். இதே மாதிரி எல்லா லட்டையும் உருட்டிக்கலாம். மன்னா சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் நீங்கள் யாருன்னா பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லா லட்டையும் உருட்டியாச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் செஞ்சு தரலாம். இந்த லட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாம்ஸ் ட்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.